இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு ஒரு பெண் நானூறு கிலோமீட்டர் தூரத்தினை ஐந்து மணி நேரத்துக்குள் கடந்தாள் அவள் சிறிது நேரம் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் மற்றும் மீதமிருக்கும் நேரம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் பயணம் செய்தாள் அப்படி என்றால் அவள் வேகமாக பயணம் செய்த நேரத்தை காண்க இந்த கணக்கில் ஒரு பெண் இந்த இருந்து இந்த இடம் வரைக்கும் பயணம் செய்யறாங்க அவங்க பயணம் செய்த மொத்த தூரமானது நானூறு கிலோமீட்டர் அவங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கான மொத்த நேரமானது ஐந்து மணி நேரம் ஐந்து மணி நேரம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரே அளவு வேகத்தில் பயணம் செய்யலை அவங்க சிறிது தூரம் அதாவது இந்த இடம் வரைக்கும்னு வச்சுப்போமே இந்த இடம் வரைக்கும் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் பயணம் செய்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய தூரத்தை ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் பயணம் செய்கிறாங்க இப்போ அவங்க இந்த இருந்து இந்த இடம் வரைக்கும் எவ்வளவு நேரத்தில் பயணம் செய்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது அதை நான் டி ஒன் அப்படின்னு வச்சுக்கிறேன் இந்த இருந்து இந்த இடம் வரைக்கும் எவ்வளவு நேரம் பயணம் செய்தாங்கன்னு தெரியாது அதை நான் டி டூ அப்படின்னு வச்சுக்கிறேன் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது வேகமாக பயணம் செய்த நேரத்தை கண்டுபிடிக்கணும் அதாவது டி ஒன்ன கண்டுபிடிக்கணும் இங்கே ஒரு விஷயம் இந்த டி ஒன்னையும் டி டூவையும் கூட்டுனா கிடைக்கக்கூடிய மொத்த நேரம் ஐந்து மணி நேரம் அப்போ இதை எப்படி எழுதலாம்னா டி ஒன் ப்ளஸ் டி டூ ஈக்குவல் டு அஞ்சுன்னு எழுதலாம் அப்போ டி டூவை நம்ம எப்படி வச்சுக்கலாம் அஞ்சு மைனஸ் டி ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ டி டூவுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கலாம் அஞ்சு மைனஸ் டி ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது இந்த இருந்து இந்த இடம் வரைக்கும் பயணம் செய்த தூரமானது ரொம்ப எளிதா கண்டுபிடிக்கலாம் எப்படி தூரம் வேணும் அப்படினா வேகத்தையும் நேரத்தையும் பெருக்கணும் இங்கே வேகமானது எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் நேரமானது டி ஒன் ஸோ இது பயணம் செய்த தூரம் அடுத்தது இந்த இருந்து இந்த இடம் வரைக்கும் பயணம் செய்த தூரத்தை ரொம்ப எளிமையா கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் பயணம் செய்த வேகம் ஐம்பத்தி ஐந்து பயணம் செய்த நேரம் டி டூ நாம் தான் டி டூவை எப்படி எழுதுவோம் அஞ்சு மைனஸ் டி ஒன்னு எழுதுவோம் இந்த இரண்டு தூரத்தையும் கூட்டுனா வரக்கூடிய ஆன்சர் தான் இந்த நானூறு கிலோமீட்டர் இப்போ எண்பத்தி அஞ்சு இன் டி ஒன்னு எண்பத்தி அஞ்சு டி ஒன் அப்படின்னு அதெல்லாம் ப்ளஸ் ஐம்பத்தி ஐந்தை உள்ளாக பெருக்கிற ஐம்பத்தி ஐந்த ஐந்தாவில் பெருக்கனா இருநூற்று எழுபத்தி ஐந்து மைனஸ் ஐம்பத்தி ஐந்து டி ஒன்னோட பெருக்கனா ஐம்பத்தி ஐந்து டி ஒன் ஈக்குவல் டு நானூறு இங்கே இருக்கக்கூடிய இந்த இருநூற்று எழுபத்தி ஐந்து ஈக்வல் அந்த பக்கம் போனால் மைனஸ் இருநூற்று எழுபத்தி ஐந்தாக மாறிடும் எண்பத்தி ஐந்து டி ஒன்லேருந்து ஐம்பத்தி ஐந்து டி ஒன்னை கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடியது முப்பது டி ஒன் ஈக்குவல் டு நானூறுலேருந்து இருநூற்று எழுபத்தி ஐந்தை கழிக்கணும் கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடியது நூற்று இருபத்தி ஐந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய முப்பதை இங்கே எடுத்துகிட்டு போனால் வகுத்தல் முப்பதாக மாறிடும் ஐந்தாம் வாய்ப்பாலில் அடிக்கிறேன் அடித்தா இருபத்தி ஐந்து ஐந்து நூற்று இருபத்தி ஐந்து ஐயாறு முப்பது இப்போது இருபத்தி ஐந்தை ஆறால் வகுக்கணும் ஆறு நான்கு இருபத்தி நாலு மீதி ஒன்று அந்த ஒன்றை ஆறால் வகுக்க முடியாதுங்கிறனால ஒன்று பை ஆறுன்னு எரிக்கிறேன் இந்த ஒன்று பை ஆற மேலையும் கீழேயும் பத்தால் பெருக்கனா பத்து பை அறுபது அப்படின்னு வரும் இந்த நாலு அப்படிங்கிறது நான்கு மணி நேரத்தை குறிக்கிது இந்த அறுபது அப்படிங்கிறது நிமிடம் ஸோ அறுபது நிமிடத்துக்கு எவ்வளவு நிமிடம் நமக்கு மிச்சமாக இருக்குது பத்து நிமிடம் அதனால் இங்கே பத் நான்கு மணி பத்து நிமிடம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அவங்க எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மொத்தமாக நான்கு மணி நேரம் பத்து நிமிடம் நடந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்